சீக்கிரம் ஏத்திட்டு பின்னாடி போய் ஏறுங்க. சீக்கிரம் போங்க. சரிங்க. ராசாத்து செயனாச்சே. ராசாத்துக்கு ஏதோ ஆபத்து. என்னன்னு தெரியல, ராசாத்தியோட ஞாபகமாவே இருக்கு. அவளை பார்க்கணும் போல இருக்குப்பா. இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? என்னைக்கும் இல்லாம ராசாத்திய நினைச்சு எதுக்கு பயப்படுற? ஒண்ணு இல்ல பாண்டியா, என்னமோ தெரியல, ராசாத்திக்கு எதாவது ஆயிடுமோன்னு மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு பாண்டியா. அம்மா, ராசாத்திக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தானே நான் பக்கத்திலே இருக்கேன். அப்புறம் எதுக்கு நீ வீணா கவலைப்பட்டு இருக்க? ராசாத்திக்கு ஆபத்து வரப்போதுன்னு யாரோ சொன்னாங்களா? யார் அப்படி சொன்னது? உன் அத்தை ராசாத்திய பெத்தவ. என்னமா நீ சொல்ற? ஆமாப்பா, சரஸ்வதி சாமி ரூம்ல வழக்கம் போல விளக்கேத்தி வச்சு என் பொண்ணு ராசாத்திக்கு நீதான் அவளுக்கு வெளிச்சமா இருக்கணும், அவளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, நல்ல வழி காட்டுன்னு வேண்டிட்டு இருந்தப்போ திடீர்னு விளக்கு அணைஞ்சிடுச்சான். விளக்கு அணைஞ்சதுனால எனக்கு மனசே சரியில்லை, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போயிருக்காங்க. ஐயோ அம்மா, அத்தை விளக்கேத்துறதுக்கு முன்னாடி ஜன்னல் கதவு சாத்தாம இருந்திருப்பாங்க, இல்ல ஃபேன் ஆஃப் பண்ண மறந்துருப்பாங்க, அதனால காத்து பட்டு விளக்கு அணைஞ்சிருக்கும். இதெல்லாம் சாதாரணமா நடக்கிற விஷயம், இதுக்கெல்லாம் போய் யாராவது கவலைப்படுவாங்களா? அத்தைய நினைச்சு நான் அழுவறதா இல்ல சிரிக்கிறதானே தெரியல. நானும் இதத்தான் சொன்னேன். அதுக்காக இல்ல அலமேலு,
சாதாரணமா இந்த மாதிரி எல்லாம் நடக்காது. நான் இங்க வந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் விளக்கேத்திட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் இப்படி அபசகுணமா விளக்கு அணைஞ்சதே இல்ல. இன்னைக்கு அணைஞ்சிருக்குன்னா ராசாத்திக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு என் உள் மனசு சொல்லுதுங்கிறாங்க. பெத்த தாயோட மனசு எப்பவும் பொய் சொல்லாது பாண்டியா. அதான் எனக்கும் கலக்கமா இருக்கு. அத்தையும் கவலைப்படாம இருக்க சொல்லு, ராசாத்திய நான் பாத்துக்கிறேன். சரியா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். ராசாத்திய வீடு பூரா தேடிட்டேன், அவ எங்க போனா என்ன ஆனான்னு எதுவுமே தெரியல. அந்த வீட்டுல இருக்கிற யார கேட்டாலும் ராசாத்திய பத்தின உண்மைய சொல்ல மாட்டேங்கிறாங்க. என் வாழ்க்கையில இது வரைக்கும் உன்னை நம்பாதன்னா இப்போ உன்னை நம்பி உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். சொல்லு, என் ராசாத்தி எங்க, அவளுக்கு என்ன ஆச்சு, பதில் சொல்லு. ஏன் அமைதியா இருக்க, நீ எனக்கு பதில் சொல்ல மாட்டியா? நல்ல உங்களை காக்கிற சக்தி ஒண்ணு ஊர் ரூபத்துல இங்க இருக்குன்னு ராசாத்தி ஒண்ணு ரொம்ப நம்பினாலே, அந்த நம்பிக்கையை நீ காப்பாத்த மாட்டியா? இத நான் எனக்காக கேட்கல, என் ராசாத்திக்காக கேட்கிறேன். சொல்லு, பதில் சொல்லு. ராசாத்திக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு சரஸ்வதி அத்தைக்கு தெரிய வச்சது உண்மைன்னா, இப்ப அந்த ஆபத்துல இருந்து ராசாத்தி எப்படி காப்பாத்தணும்னு கூட நீதான் சொல்லணும். ஏன் இவனுக்கு எதுக்கு சொல்லணும்னு நினைக்கிறியா? நீ எனக்காக சொல்ல வேண்டாம், என் ராசாத்திக்காக சொல்லு. எனக்கு ஒரு வழி காட்டு. வழி காட்ட மாட்டியா, என் ராசாத்தியை காப்பாத்த மாட்டியா? என் ராசாத்திக்காக நான் என் உயிரிய கொடுப்பேன். நீ என்ன செஞ்ச ராசாத்தியை காப்பாத்துவன்? உன்னை கையெடுத்து கும்பிடணுமா? அப்படி செஞ்சாதான் நீ ராசாத்தியை காப்பாத்துவனா? நான் அதுக்கும் தயார். எப்போ உன்னை கும்பிடாத என் கை உன்னை கும்பிடுது. போதுமா, உன் மனசு நிறைஞ்சுதா? தயவு செஞ்சு ராசாத்திய காப்பாத்து. இந்த உலகத்துல எனக்கு ராசாத்திய விட எதுவும் பெருசு இல்ல. நான் பிறந்ததே ராசாத்திக்காக தான். என் பேச்சு, மூச்சு, வாழ்க்கை எல்லாமே ராசாத்தி தான். அவன் நகை கண்ணில் அடிபட்டா கூட என்னால தாங்க முடியாது. அவ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல. அவ உயிர்ல தான் ஏன் உயிரும் இருக்கு. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் செத்துருவேன். தயவு செஞ்சு ராசாத்தியை காப்பாத்து.